ஒரு வீடு வந்து எப்படி கட்டக்கூடாது பை வாஸ்துப்படி வந்து அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதலுக்காக தான் இந்த டிராயிங் எடுத்து பேசுகிறோம். வந்து இது வந்து வடக்கு பார்த்த வீடு, வடக்கு கிழக்கில் ஒரு போட்டி கொடுத்துருக்காங்க, வடமேற்கில் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வடமேற்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பட் ஆக்சுவலாக இது வந்து வடமேற்கு பகுதியாக இருக்காது. ஏன்னா இது ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 28 அடி 3 இன்ச் அந்த மெஷர்மெண்ட்டில் காமிச்சிருக்காங்க. மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 58 3 இன்ச். இப்போ இவ்வளோ பெரிய சைஸுக்கு வரும்போது இந்த படிக்கட்டு வந்து வடக்கு படியாகவே வந்துடும் முதல் விஷயம். அதுக்கடுத்ததாக இந்த போட்டிக்கு வடகிழக்கில் கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து வடக்கு வடகிழக்கு பிளஸ் வடக்கு பாசிட்டிவ் சேர்ந்து தான் அந்த போட்டிக்கு வந்துடும். பட் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, அந்த போட்டிக்கோ அப்படிங்கிற பகுதி வந்து ஃப்ளோர் லெவல் இறங்கியிருக்கும், வீட்டோட பகுதி வந்து ஏறி இருக்கும். அதுக்கடுத்துதான் சீலிங் அப்படிங்கிற விஷயம் இருக்காங்க. அங்கே வந்து 7 அடி மட்டத்தில் அந்த சீலிங் கொடுக்குறாங்களா, 10 அடி ஹைட்டில் அந்த சீலிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு முதல் விஷயம். எப்படியும் அதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகும் ஃப்ளோர் லெவல் சீலிங் லெவல் அப்படிங்கும்போது, அப்போ அந்த இடத்துல தவறு வரக்கு வாய்ப்பு, வடகிழக்கு தவறாயிரும். ப்ளஸ் கூடுதலாக வடக்கு போகும் அந்த படிக்கட்டு வர அதுவே வெயிட்டாக அந்த இடத்துல அமைஞ்சிடும். அதற்கடுத்து பில்டிங்குள்ளே அப்படின்னு போகும்போது வடக்கு வடகிழக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வாசல் வந்து. அப்புறம் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க, சவுத் வெஸ்ட் ஒரு பெட்ரூம், வெஸ்ட் சென்டர் ஒரு பெட்ரூம், நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நீங்கள் மூணையும் கவனிக்கணும் அப்படின்னா, சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் கொடுத்து அதுக்கு ஒரு டாய்லெட் வந்து சவுத் சென்டர், மொத்த வீட்டுக்கு சவுத் சென்டரில் அந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு, இந்த பெட்ரூமுக்கு சவுத் ஈஸ்டில் டாய்லெட். அப்போ பெட்ரூமுக்கான என்ட்ரன்ஸ் அப்படின்னா டாய்லெட்டில் இருந்து அந்த பெட்ரூமுக்குள்ளே வரும்போது அந்த பெட்ரூமுடைய ஈஸ்ட் சவுத் ஈஸ்டில் அந்த என்ட்ரன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும், ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட். பட் அது வந்து சவுத் சவுத் ஈஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா அந்த பெட்ரூமோட சைஸும் வெர்டிக்கல் ரெக்டாங்கிளாக தான் இருக்குது, 10 அடிக்கு 16 அடி அப்படின்னு இருக்கும்போது அது வந்து பை டைரக்ஷன் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கணும். பட் இந்த இடத்துல பிளேனாக இருக்குது, இது வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு நமக்கு டைரக்ஷன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது. பட் நம்ம கண்ணால் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பெட்ரூமுக்கான வாசல் அப்படின்னு பார்க்கும்போது ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு ஒரு வாசலாக போகுது, கிழக்கு வடகிழக்கு வாசலாக இருக்கும். பிளஸ் கூடுதலாக டாய்லெட்லேருந்து வர வாசல் வந்து கிழக்கு தென்கிழக்கு வாசல் மாதிரி தெரியும், பட் அது வந்து தெற்கு தென்கிழக்கு வாசலாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு. பட் அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கடுத்ததாக வெஸ்ட் சென்டரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த பெட்ரூமுக்கு வாசல் அப்படின்னு பார்க்கும்போது ஹால்லேருந்து ஒரு வாசல் போகுது, டாய்லெட்லேருந்து ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் நீங்கள் கவனிக்கணும், எந்த இடத்துலேருந்து பெட்ரூமுக்கு வாசல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி பார்க்கும்போது டாய்லெட்லேருந்து பெட்ரூமுக்கு போகிற அந்த வாசல் வந்து நார்த் சென்டர் அல்லது நார்த் நெகட்டிவ்ல அந்த ஒரு வாசல் இருக்கும், அது ஒரு தவறான வாசலாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அதற்கடுத்ததாக நார்த் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அப்படி பார்க்கும்போது அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கு அதுல வந்து ஒரு படிக்கட்டு கீழே ஒரு ரூம் மாதிரி போட்டு அது வந்து அந்த பெட்ரூமோட அந்த டாய்லெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன அப்படின்னா, அந்த டாய்லெட்ல இருந்து பெட்ரூம் போற வாசலும் வந்து அதுவும் தவறாக இருக்கும். அப்போ நீங்க என்ன கவனிக்கணும், வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து அந்த பெட்ரூமுக்கான வாசல் பகுதி இருக்கு, அந்த வாசல் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். பிளஸ் நம்ம கூடுதலாக இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஃப்ளோர் லெவல் ஈவனாக இருக்கா, சீலிங் லெவல் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கடுத்ததாக சவுத் ஈஸ்டில் ஒரு கிச்சன் காமிச்சிருக்காங்க, பட் இது வந்து ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலராக இருக்கிறதுனால வீடோட சைஸ் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் கிடையாது, ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சைஸ், 28 1/2 to 50 1/2 அப்படிங்கிற மாதிரி வந்து. அப்போ அந்த சவுத் ஈஸ்ட்ல கொடுத்துருக்க கிச்சன் சவுத் சவுத் ஈஸ்ட் கிச்சனாக இருக்கிறதா வாய்ப்பு அதிகமாக இருக்கு, தெற்கு தென்கிழக்கு பகுதியில் தான் அந்த கிச்சனை வந்து அந்த இடத்துல நம்ம அடுப்பு சமைக்கிறதுக்கான சூழ்நிலையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வெர்டிக்கல் ரெக்டாங்குலராக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்து ஈஸ்ட் சென்டர்கிட்டே வந்து கிழக்கு தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிற பகுதி வந்துடும். அப்போ நீங்கள் மொத்த வீட்டில் அந்த டைரக்ஷனில் 14 டிவிஷனாக பிரித்து கிழக்கு தென்கிழக்கு பகுதி இல்லை அந்த அடுப்பு வச்சு சமைக்கணும், அல்லது மேற்கு வடமேற்கு எந்த பகுதியில் அந்த 22 டிகிரி பிரியுதோ அந்த இடத்துல அடுப்பு வச்சு சமைச்சால் சரியாக இருக்கும். அப்போ ஒரு பிளான் அப்படின்றதுனா அதை நம்ம எது மாதிரியான கண்ணோடத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒன்றே நம்ம பில்டிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம முதல் விஷயம் நம்ம பார்வை எப்படி படணும் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் சரௌண்டிங் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அதற்கடுத்ததாக காம்பவுண்ட் வாலுக்குள்ள பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடைப்பட்ட அந்த செட்பேக் பகுதியில் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் இருக்குது, என்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அதற்கடுத்ததாக சைட்டுக்குள்ளே சம்ப் எங்கே போட்டிருக்கோம், செப்டி டேங்க் எங்கே கொடுத்துருக்கோம்,
மாடிப்பிடினா மாடிப்பிடி எந்த இடத்துல வருது, இதெல்லாம் கவனிக்கணும் வந்து. அதற்கடுத்து மூன்றாவது பட்சத்துல பில்டிங்குள்ள என்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்வையை செலுத்தினா சரியாக இருக்கும் நம்மளே. அப்படியே நம்ம இன்னைக்கு ஒரு வீடு அப்படின்னா பில்டிங்குள்ள என்ன மாதிரி விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக வச்சு பேசியிருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துக்கணும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.